இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பிள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. கடந்த ஆண்டு பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் வீட்டுக்கு சென்ற ராகுலுக்கு மட்டன் சமைப்பது எப்படி என லாலு கற்றுக் கொடுத்தார். அதை வீடியோவாக்கி வெளியிட்டனர். லாலு, அவரது மகன் தேஜஸ்வி யாதவ், ராகுல் உள்ளிட்டோர் மீன் உள்ளிட்ட அசைவ உணவு சாப்பிடும் வீடியோவும் வெளியானது. இந்துக்கள் அசைவம் தவிர்த்து விரதம் இருக்கும் ஆவணி மாதத்தில் இந்த வீடியோ வெளியானது. அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி காஷ்மீரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆவேசமாக பேசினார். முகலாய மன்னர்கள் போரில் வெற்றி பெற்ற பிறகு இந்து கோவில்களை தரைமட்டமாக்கி ஆனந்தமடைவர். மக்களின் உணர்வுகளை நோகடித்து இன்பம் அனுபவிப்பர். இந்தி கூட்டணி தலைவர்களும் அப்படித்தான் நடக்கின்றனர். உணவு விஷயத்தில் சட்டம் யாருக்கும் எந்த தடையும் விதிக்கவில்லை. யார் எதை சாப்பிட வேண்டும் கூடாது என நானும் சொல்லவில்லை. இந்துக்கள் புனிதமாக கருதும் ஆவணி மாதத்தில் ஒருவர் வீட்டில் அசைவ உணவு சமைக்கப்படுகிறது. அவர்களது செயல்கள் இந்துக்களின் உணர்வுகளை கேலி செய்யும் வகையில் உள்ளது. முகலாய மன்னர்களின் செயலுக்கும் இந்தி கூட்டணி தலைவர்களின் செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என பிரதமர் மோடி கூறினார். ये लोग सावन में एक सजाया याफ्ता, जो सजा कोर्ट ने जिसको सजा की है, जो जमानत पर है, ऐसे एक मुजरिम के घर जाके सावन के महीने में मटन बनाने का मौज ले रहे हैं। इतना ही नहीं, उसका वीडियो बना करके देश के लोगों को चिढ़ाने का काम करते हैं। कानून किसी को भी कुछ भी खाने से नहीं रोकता है और न ही मोदी रोकता है। सभी को स्वतंत्रता है कि जब मन करे वेज खाए या नॉन वेज खाए, लेकिन इन लोगों की मंशा दूसरी होती है। जब सब मुगल यहां आक्रमण करते थे ना, तो उनको सत्ता राजा को पराजित करने से संतोष नहीं होता था। जब तक मंदिर तोड़ते नहीं थे, जब तक श्रद्धा स्थानों की कत्ल नहीं करते थे, उनको संतोष नहीं होता था, उनको उसी में मजा आता था। वैसे ही सावन के महीने में वीडियो दिखाकर वो मुगल के लोगों के जमाने की जो मानसिकता है ना, उसके द्वारा वो देश के लोगों को चिढ़ाना चाहते हैं और अपनी वोट बैंक पक्की करना चाहते हैं।